எண்ணத்தில் எழுத்திருந்தால் தமிழுக்கு பஞ்சமில்லை, அவள் கன்னத்தில் தேர்ந்தெடுத்தால் கவிதைக்கு பஞ்சமில்லை. படி. என்னுடைய தமிழ் அன்னைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் அன்னைக்கு என்னத்தை தான் சொன்னாரு, கவலைப்படாதீங்க நீங்க. நிம்மதியான வாழ்க்கையை யார் வாழ்கிறார்கள்? மெத்த படித்தவர்களே. ஐயா, கல்வி பல்வேறு பரிணாமங்களை கடந்து வந்திருக்கு. குருகுல கல்வி, அடுத்தது இப்போ நம்ம இருக்கக்கூடிய மெக்காலே கல்வி வரைக்கும் பல்வேறு பரிணாமங்களை கடந்து வந்திருக்கு. குருகுல கல்வியிலெல்லாம் வாத்தியாருக்கு பணிவிடை செஞ்சு அவங்கக்கிட்ட பாடம் படிக்கணும். இப்போ பையனை ஏதாவது வேலை செஞ்சுட்டாலே குற்றம். ஏன்னா கல்வி அந்த மாதிரி மாறி போச்சு. ஆகவே நிம்மதியான வாழ்க்கையை ஒருவன் மெத்த படிப்பு மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மாசர கற்றவனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு விவேக சிந்தாமணி சொன்ன மாதிரி கற்றவன் எங்கு சென்றாலும் சிறந்த மேன்மையை அடைய முடியும். மாவீரன் பகத்சிங்கை பற்றி அனைவருக்கும் தெரியும். மாவீரன் பகத்சிங் என்ன செய்தான் தெரியுமாயா? சொல்லுங்கயா. அவனிடம் அந்நியர்கள் உன்னுடைய இறுதி ஆசை என்ன என்று கேட்கிறார். மாவீரன் பகத்சிங்கிட்ட என்னுடைய இறுதி ஆசை 3 ஆசை. என்ன அந்த ஆசை என்று கேட்கிறார்கள். வேறொன்றுமல்ல, நான் இந்த தாயகத்தை, என்னுடைய தாய்மண்ணை பார்த்து கொண்டே சாக வேண்டும். சரி, உன்னுடைய 2வது ஆசையை சொல். என்னுடைய 2வது ஆசை வேறொன்றுமல்ல, இந்த இந்திய திருநாட்டில் ஏதாவது ஒரு தாயிடம் ஒரு பருக்கை சாதமாவது வாங்கி சாப்பிட வேண்டும். சரி, உன்னுடைய 3வது ஆசை என்ன? என்னுடைய 3வது ஆசை வேறொன்றுமல்ல, லெனின் என்பார் எழுதிய லெனின் புரட்சி என்ற புத்தகத்தை நான் வாசித்து முடித்த பின்னரே என்னை தூக்கிலிட வேண்டும் என்று மாவீரன் பகத்சிங் சொன்னான்னா, அப்ப அந்த புத்தகத்தினுடைய அறிவு அவருக்கு எப்படி இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்னு, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நாம் பார்க்கும்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்காக ஒரு இடத்துல சென்று போவாருன்னு நம்ம பாக்குறோம். அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அப்ப ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டு இருப்பாரு. மருத்துவர்கள்லாம் வருவாங்க, ஐயா உங்களுக்கு அறுவை சிகிச்சை தயாராக இருக்கணும், அப்ப அறுவை சிகிச்சை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க, நான் அந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு வந்துடுறேன்னா. அந்த புத்தகம் அவரை எவ்வாறு தூண்டி இருக்கும். கல்வி என்பது ஒரு மனிதன் ஆழ கற்றால் தான் அவன் வாழ்க்கையில் நிம்மதி அடைகிறான்னா, புத்தகத்தை படித்தால் ஒரு மனிதன் நிம்மதி அடைவான் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. வள்ளுவன் சொல்வான் இல்லையா, ஒருமைக்கண் ஒருவன் கற்ற கல்வி அவனுடைய 7 பிறவியிலும் கூட வரும்னு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி அவனுக்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஆகவே ஒரு மனிதன் ஒரு பிறவியில ஒரு படிச்சான்னு சொன்னா அவனுடைய 7 பிறவியிலும் அந்த கல்வி அவனுடனேயே சேர்ந்து வரும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி மட்டும் நிறைவு செய்கிறேன். வள்ளுவன் சொல்றான் இல்லையா, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். எதுவும் இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. அதே போல அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அக்தரி கல்லாதவர். ஏன்னா அறிவு உடையவர்களால் இந்த நாட்டை மட்டுமல்ல இந்த உலகத்தையே அவர்கள் ஆட்சி செய்ய முடியும். கல்வி இல்லாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள். அறிஞர் அண்ணா சொல்றாரு இல்லீங்களா, கல்வி இல்லாதவர்கள் கலர் நிலம் போன்றவர்கள். ஆகவே ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவது உள்ளம், உடல், உள்ளம், ஆன்மா, இந்த 3ஐயும் ஒருங்கே வளர்த்தெடுப்பதுதான் கல்வி. ஆகவே கல்விதான் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. கல்விதான் நிம்மதியா இருக்குங்கிறீங்களா? படிச்ச எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குதா? படிச்ச எல்லாத்துக்கும் எனக்கும் தாங்க வேலை கிடைக்கல. 2002ல பிஎட் முடிச்சேன். 2017 வரைக்கும் தனியார் பள்ளியில வேலை பார்த்தேன். அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் தொழிலை தேடிக்கிடணும். அவரவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்ல, அவரவர் நிதிக்கு ஏத்தாப்புல வேலை கிடைக்கும். ஏ எப்படி கேக்குறாங்க ஐயா தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சத்துணவு அமைப்பாளர் 3 லட்சம், சத்துணவு ஊழியர். இந்த நேரத்தில் இந்த மேடையில் நான் ஒன்றை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அவன் கேப்பாயா, நீ ஏன் கொடுத்த, நீங்க ஏன் கொடுக்குறீங்க? கொடுத்த ரூபாய் செலவழிக்காமல் நான் இன்று அரசு பணியை நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே எவர் ஒரு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்தும்.